அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்கினிக்காக பூதங்கள் தயாராகுதலும் பக்கம் 480 முதல் 489 வரை. இங்கிலாந்தின் தொழிலாளர்களை பற்றி ஒரு கண்ணோட்டம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். காஸ்மோபோலிஸ் என்கிற பத்திரிகையில் இங்கிலாந்திய பிரபலமான எழுத்தாளரான திரு ஜஸ்டின் மெக்கர்த்தி எழுதிய கட்டுரையில் ஒரு முறை கூறியதாவது, ஏழ்மை மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் என்ற தீமையானது வெளிநாட்டின் ஆக்கிரமிப்பை குறித்து எச்சரிப்பதை போல் வேறு எந்த பயங்கரமும் இங்கிலாந்தின் இதயத்தை பாதிக்கவில்லை. இங்கிலாந்து அரசியல் அமைப்புகள் இந்த பயங்கரத்தை அவ்வளவு தீவிரமானதாய் எடுத்துக் கொள்ளவில்லை, அல்லது இதை குறித்து மிகுந்த வருத்தப்பட்டதாக கூட தெரியவில்லை. ஒரு புறம் வேலை நிறுத்தமும் மறுபக்கம் கதவடைப்பும் என்ற முதலாளிகள் தொழிலாளிகளுக்கு இடையே ஆன ஒரு பிரச்சனைக்கு கூட சட்ட ரீதியான வழி ஏதும் காண உண்மையில் முயற்சி செய்யாமல் நீண்ட நாட்களாய் அதை நடக்கும்படி அனுமதித்து விட்டனர். நமது நாட்டு பிரஜைகளின் பிரச்சனைகளை காட்டிலும் பிற காரியங்களில் நமது முழு கவனமும் செலுத்தப்பட நாம் அனுமதித்து விட்டதே இதற்கு காரணம். பாராளுமன்ற உறுப்பினரும் தொழிலாளர்களின் தலைவருமான திரு கேஸ் ஹார்டி ஒரு பேட்டியில் சில வருடங்களுக்கு முன் கூறியதாவது, தொழிற்சங்கங்களின் போக்கு இங்கிலாந்தில் மிகவும் மோசமான பாதையில் போய்கொண்டிருக்கிறது. முதலீடுகளை நிறுவனங்களில் உபயோகப்படுத்த கூடும், பின் அவைகளை அப்படி பயன்படுத்துவதன் பலன் நம்மையே பாதிக்கவும் கூடும் என்பதை தொழிலாளர்களாகிய நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். உற்பத்தியாளர்களோ மனிதனை துன்புறுத்துகின்ற வழியை கற்றிருந்தனர். மனிதனோ உதவியற்ற பரிதாபமான நிலையில் நிற்கிறான். நீண்ட நாட்களாகவே லண்டனில் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் செய்வதனால் பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை. மிகப்பெரிய சங்கங்கள் என்று சொல்லிக் கொள்பவை கூட எந்த அதிகாரமும் இன்றி நிற்கின்றன. முக்கியமாய் துறைமுக தொழிலாளர்களிடையே இது உண்மையாக இருக்கிறது. மாபெரும் துறைமுக வேலை நிறுத்தத்தை கொஞ்சம் நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க முடியுமா? அதை ஆரம்பித்து வைத்த தொழிற்சங்கத்தை அது நாசப்படுத்தி விட்டது மட்டுமன்றி அந்த தொழிலாளர்களுக்கும் அது எந்த நன்மையும் செய்யவில்லை. லண்டனில் இருக்கும் தொழிற்சங்கங்களின் நிலைமை மிகவும் பரிதாபத்திற்குரியதாய் இருக்கிறது. சுதந்திர தொழிலாளர் கட்சியானது சமத்துவம் நிறைந்தது, சோசியலிசம் என்கிற காரியத்தை தவிர வேறு எதையுமே குறித்து திருப்தி படுவதற்கு இல்லை. அதுவும் முனிசிபல் சோசியலிசம், தேசிய சோசியலிசம், தொழிலாளர் சோசியலிசம், மேலும் நமக்கு என்ன தேவை என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது மட்டுமே நமக்கு போதுமானதும் கூட. அதற்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, ஆனால் அது நமக்கு வேறு எந்த வழியிலும் கிடைக்க வழி இல்லை என்கிற போது போராடியே தீருவோம். அப்படி போராடும் போது திட்டவட்டமாய் அதை பெற்றுவிடும் தீர்மானத்தோடுதான் போராடுவோம். சுதந்திர தொழிலாளர் கட்சியின் மிக உறுதியான குறிக்கோளானது தொழிற்சாலையில் பொது நலத்தை கொண்டு வருவதாகும். இது நாட்டின் சோசியலிசம் மற்றும் தொழிற்சாலை முதலீட்டின் மேல் ஆதாரப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டது. மேலும் இயற்கையாகவே அரசியல் பிரிவுகள் பொருளாதார வரிசையில் இருக்க வேண்டும் என்று நாம் நம்புகிறோம். தற்போதுள்ள அமைப்பின் தவறுகளினால் பிரிட்டிஷ் தொழிலாளர்களின் நீண்டிருக்கும் ஒரே ஒரு அழுத்தம் அல்லது அநீதி என்னவெனில், வேலை வாய்ப்பில் இருக்கும் ஒழுங்கின்மையும் நிச்சயமற்ற தன்மையுமே. இந்த கேள்வியினை நான் மிகவும் அழுத்தத்துடன் பேசி வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பிரிட்டிஷ் தீவுகளில் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் ஆண் பணியாளர்கள் 10 லட்சம் பேர் உண்டு. இவர்கள் குடிகாரரோ அல்லது போக்கிரிகளோ அல்லது குறைவாக அறிவு உடையவர்களோ கிடையாது. தங்களது சொந்த தவறுகளினால் வேலையற்றவர்களாய் இருக்கவில்லை. வேலை கிடைக்காத சூழ்நிலையினால் அவர்கள் வேலை இல்லாதவர்களாய் இருக்கின்றனர். இந்த உண்மையை நான் பலமுறை கூறியிருக்கிறேன். அரை நூற்றாண்டுக்கு முன் இருந்ததை விட இப்போது கூலியானது உயர்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஆனால் வேலை இல்லாத காரணத்தினால் இந்த தொழிலாளர்களது நிலைமை உண்மையில் இழிவான நிலைக்கே போய்கொண்டிருக்கிறது. விட்டுவிட்டு அதிகமாக சம்பாதிப்பதை காட்டிலும் குறைவான ஊதியமானாலும் தொடர்ந்து சம்பாதிப்பது என்ற நிலைமை உண்மையில் மிகப்பெரிய ஆறுதலான காரியமாகும். வாழ தேவையான வருமானத்தை ஈட்ட ஒவ்வொரு தொழிலாளருக்கும் உரிமை கொடுக்கப்படுமாயின் நம்மை மிகவும் சோர்வடைய செய்யும் அதே கேள்விகள் இயற்கையிலேயே தானாகவே தீர்க்கப்பட்டுவிடும். தற்போதிருக்கும் சூழ்நிலையானது
மிகவும் துயரமானதே. சமீபத்திய கடும் குளிரின் போது சாலையை பெருக்குவதற்கு ஒரு மணிக்கு 6 பென்ஸ் கூலிக்கு 4 மணி நேரம் பணிபுரியும் வேலை கிடைத்தது. ஆயிரக்கணக்கான கூலியாட்கள் வெளியே தெருக்களில் விடியற்காலை 4 மணி முதல் தாங்கள் வரிசையில் முன்னே நிற்க வேண்டி கடும் குளிரில் நடுநடுங்கி உதறி கொண்டு பாவி பட்டினியுடன் மனதில் நம்பிக்கையற்று காலை 8 மணி வரை வேலை கிடைக்க நின்று கொண்டிருந்தனர். வேலை கொடுக்கும் கட்டிட வாசல் திறக்கப்பட்ட போது ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ள பெரிய கலவரமே நடந்தது. கேவலம் 42 சென்ட்ஸ் 2 ஷில்லிங்ஸை சம்பாதிக்க அவர்கள் படுபயங்கரமாக மடிந்து போகும்படி நிதிப்பட்டு வேலைக்கான வாய்ப்பை பெற உண்மையில் போராடினர். அந்த இடமே அல்லோகலப்பட்டது. பட்டினியாக இருந்த பெருங்கூட்டம் பின்னால் இருந்து ஆயிரக்கணக்கானோர் மோதி தள்ளவே அவர்கள் வாயில்களில் வேலை கிடைக்க வேண்டுமே என்ற வெறியில் நசுக்கப்பட்டனர். இந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்றும் ஓம்பேறிகள் அல்ல. தொழிற்சங்கங்கள் நல்ல நிலையில் இருந்தும் கூட லண்டனில் எந்த திறமையும் இல்லாத சாதாரண கூலியாளின் வருமானம் ஒரு மணிக்கு வெறும் 6 பென்ஸ் மட்டுமே. கிராம பகுதிகளில் இது இன்னும் குறைவாகவே இருந்தது. மிகவும் கூர்ந்து கணக்கிட்டு பார்த்ததில் 2 பெரியோர் 3 குழந்தைகள் ஒரு சராசரி குடும்பமானது எந்த ஆடம்பர செலவும் இன்றி சாதாரண வசதிகளுடன் வாழ வாரத்திற்கு 3 கிளியர்ஸுக்கும் ஆங்கிலேய நாணயம் குறைவாய் ஏதும் செய்ய இயலாது என்று கூறலாம். இதற்கு சமமான கூலியை இங்கிலாந்தில் வெகு சில தொழிலாளிகளே சம்பாதித்தனர். 24 ஷில்லிங்கை 5.84 டாலர் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் ஈட்டும் தொழிலாளி அதில் 3 ஒரு பாகத்தை வாடகைக்கு செலவிட வேண்டும். வருடம் முழுவதும் வாரம் 2 கிளியர் சம்பாதிக்கும் வாய்ப்புடைய தொழில் திறமையுடைய ஊழியர் மிகவும் அதிர்ஷ்டவசமானவர் என்று கருதப்பட்டது. எனவே ஊழியர்களில் நல்ல வருமானம் உள்ள வகுப்பினர் என்று கூறப்படுபவர்களின் குடும்பங்களும் கூட வறுமை கோட்டிற்கு கீழேயே நிற்க வேண்டி இருக்கிறது. ஆகவே மிகவும் குறைந்த நாட்களே கூட அவர்கள் வேலையற்றவர்களாய் நிற்பார்களே ஆகில் சந்தேகத்திற்கிடமின்றி மிகவும் கீழான நிலைமைக்கு அவர்கள் இழுத்து செல்லப்படுவார்கள். ஆகவேதான் நமது நாட்டில் ஏழைகளின் எண்ணிக்கை பெருகிவிட்டது. லண்டனில் தற்போது ஏறக்குறைய 43 லட்சம் பேர் வசிக்கின்றனர். 60,000 குடும்பங்கள், 3 லட்சம் நபர்கள் வாரத்திற்கு 18 ஷில்லிங்குக்கும் குறைவாக சம்பளம் பெற்று வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர். லண்டனின் மொத்த ஜனத்தொகையில் 1/8 தொழிலாளிகளின் விடுதிகளிலோ அல்லது மருத்துவமனைகளிலோ இறந்து வருகின்றனர். லண்டனின் தற்போதைய ஜனத்தொகையில் 16 பேருக்கு ஒருவர் மிகவும் பரம ஏழையாக இருக்கின்றனர். ஒவ்வொரு நாளும் 43,000 குழந்தைகள் காலை உணவின்றி பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். 30,000 பேர் வீடுகளின்றியும் 4 பெண்ணி வாடகைக்கு கூட வீடின்றி தங்க இடமின்றி இருக்கின்றனர். இந்த போட்டி இன்னும் சில வருடங்களில் மிகப்பெரிய அளவில் வரப்போவதை தற்போதுள்ள புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஆகவே வல்லமையுள்ளவர் எல்லா தேசங்களின் மக்களையும் மிகவும் படிப்படியாக விரைவிலோ அல்லது சற்று காலம் கழித்தோ ஒருவரது விருப்பமானது பிறருடைய விருப்பத்தை பொறுத்திருக்க வேண்டும் என்றும் தன் சொந்த சொத்துக்களை பாதுகாப்பது போல தன் சகோதரனுடையதைகளை காக்க வேண்டும் என்றும் புரிந்து கொள்ள வைக்கிறார். தனது சொந்த லாபத்தை மட்டுமே பார்க்கும் தொழிலாளியை போலவே முதலாளியும் செய்வதாக குற்றம் சாட்டுவது மிகவும் நேர்மையானதோ நியாயமானதோ கிடையாது. உண்மையில் செல்வந்தர்களைப் போலவே ஏழைகளும் கூட அதே விதமான சுயநல போக்குடனேயே இருப்பதை நாம் காணலாம். ஒருவேளை தற்போது ஏழைகளால் இருப்பவர்களிடத்தில் அவர்களது முதலாளிகளின் செல்வத்தை அல்லது ஸ்தானத்தை கொடுத்தால் அவர்கள் உண்மையில் தற்போதைய முதலாளிகளை காட்டிலும் கடுமையானவராயும் தயால குணம் அற்றவராகவுமே இருப்பார்கள். ஆகவே பணக்காரரை நாம் வெறுக்கவோ குற்றம் சாட்டவோ செய்யாமல் அதற்கு பதிலாய் தற்போதைய நிலைமைக்கும் தீமைகளுக்கும் காரணமாக காணப்படும் சுயநலத்தை வெறுத்து கண்டிப்போமாக. மேலும் முற்றிலுமாய் சுயநலத்தை வெறுத்து தேவனுடைய கிருபையினால் அவர் மாறுதலை கொண்டு வந்து அவர்களது இயல்பான சுயநலத்தை அழித்து அதன் எதிர்மாறான அன்பின் குணங்களை வளர செய்து அதன் மூலமாய் இரட்சகரும் மீட்பருமான தேவனுடைய நேசகுமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றப்படுவோம் என்று ஒவ்வொருவரும் நிச்சயமாய் நம்ப கடவோம். பிரிட்டிஷ் தொழிலாளரை குறித்து உயர் திரு ஜோசப் சாம்பல்லி அவர்களின் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள்
எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நமது நாட்டில் புத்தி கூர்மையான அரசியல் புள்ளிகளில் ஒருவரான கிரேட் பிரிட்டனின் குடியேற்ற காரியதரிசியான திரு சாம்பர்லின் அவர்களின் கண்ணோட்டத்தை பார்ப்போம். நகர செருப்பு தொழிலகத்திற்கு வேலை செய்வதற்காக வந்த வேலையற்ற காலணி தயாரிக்கும் தொழிலாளர்களுக்கான தூது பணியை ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் எதிர்பார்க்கின்ற எதுவும் தற்கால நிவாரணமாக இருக்குமே தவிர நிரந்தரமாக இருக்காது என்று தெளிவாக விவரித்தார். அதாவது இவ்விதமான கடைகள் வெறுமனே தேவைக்கு அதிகமான சரக்குகளை விநியோகம் செய்துவிட்டு மற்ற உற்பத்தியாளர்களை எரிந்துவிடும். தற்போது பார்ப்பதற்கு வேண்டுமானால் இந்த தொழில் மிகவும் நலமானதை போல் தோன்றலாம், வேலை குறைந்து விட்டதை போல் தோன்றலாம். உண்மையான திட்டங்கள் வெளி உலகத்துடன் வர்த்தகத்தை உருவாக்கி வாடிக்கையாளர்களை கண்டுபிடித்து அதன் மூலம் அதிவேகமாய் அவர்களது சேவைக்கு அவசியத்தையே கொண்டு வரும். மேலும் அவர் கூறுகிறதாவது, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் காலணி செய்யப்படும் கடைகளை விட்டு வேறு கடைக்கு மாறி போவது இல்லை, ஆனால் அதற்கு பதில் காலணியின் தேவையை அதிகப்படுத்துவதே ஆகும். அதுவும் இப்போதிருக்கும் தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும்படி இருப்பதாக மட்டுமன்றி வேலையில்லாமல் தவிக்கும் அநேகருக்கும் கூட வேலை வாய்ப்பு அளிக்கும் விதத்தில் தேவைகள் அதிகரிக்கப்பட வேண்டும். இதுவே நமக்கு ஒரு பெரும் திட்டமாக இருக்க வேண்டும். அதோடு கூட மற்றொரு முக்கியமான குறிப்பும் கூட எங்கள் முன் வைத்தார். நீங்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக கூறப்போனால் இந்த வேலையில்லா திண்டாட்டத்திற்கு சரியான நிவாரணம் தயாரிப்புகளுக்கு புதிய சந்தைகளை கண்டுபிடிப்பதுதான். நாம் தற்போது பழைய சந்தையிலிருந்து வெளிநாட்டு போட்டியினால் வெளியே வீசப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் வெளிநாட்டு அரசாங்கங்களோ தங்களது சந்தையிலிருந்து நமது தயாரிப்புகளை ஒதுக்கிவிட்டன. ஆகவே நமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் சந்தைகளை நாம் அதிகப்படுத்தவில்லை எனில் ஏற்கனவே மிகவும் மோசமான நிலையில் இருக்கும் நமது சூழ்நிலை கூடிய விரைவில் இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும். மேலும் வரப்போகும் குழப்பங்களுக்கு மிகவும் முக்கியமான காரணமான ஆர்வமானது ஒருவேளை விளைவுகளை கொண்டு வரலாம் என நான் காண்கிறேன். பொதுவான ஒரு முறையில் இந்த விஷயத்தை நான் உங்கள் முன் வைக்கிறேன். ஆனால் அவ்விதமான அரசாங்கத்தை குறித்தோ அல்லது ஏதாவது ஒரு கமாண்டரை குறித்தோ அவர்களது செயல்களை குறித்து விமர்சனத்தை கேள்விப்படுவீர்களாகில் பிரிட்டிஷ் பேரரசருக்கும் சேர்த்தே கூறுவது என்னவெனில், இது ஏதோ சண்டை போட ஆவலுள்ள ஒரு கேள்வி என்று விட்டுவிட வேண்டாம் என்று மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். சில வேளைகளில் இதை நம்பியே தீர வேண்டும் என்று கட்டாயமாய் தூண்டப்படுவீர்கள். இது ஏதோ ஒரு காரணமற்ற சண்டை என்று நினைக்க வேண்டாம். ஆனால் உண்மையில் ஆங்கிலேயர் எப்போதும் தொடர்ந்து செய்து வரும் ஒரு காரியத்தை குறித்ததொரு கருத்தாகும். இவர்கள் உலகில் பல இடங்களில் தொடர்பு கொண்டு வியாபார ஸ்தலங்களை விஸ்தாரப்படுத்தி விட்டிருக்கின்றனர். ஆகவே சரியான உபாயம் செய்யாவிடில் அல்லது தொடர்ந்து செய்யப்படாவிடில் இதையும் விட படுபயங்கரமான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய தூரம் அதிக தொலைவில் இருக்காது. தொழிலாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட தேசிய தாக்குதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இங்கு பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பு மற்றும் பேரரசரின் விவாதத்தை குறித்த சில ரகசியங்களை நாம் கூறுகிறோம். சில தேசங்களுக்கு அறிவுபூர்வமான ஆளுகையையும் நல்ல ஒரு அரசாங்கத்தையும் கொடுப்பதற்கோ அல்லது வெறும் மண்ணாசை அல்லது அதிகார ஆசையினால் மட்டுமோ பிற நாடுகளை ஆக்கிரமிக்கவில்லை. ஆனால் இது தொழில் போட்டி என்கிற வியாபார போட்டியின் நிமித்தமே இப்படி செய்யப்பட்டது. பல நாடுகள் வென்று கைப்பற்றப்பட்டன. ஆனால் பழங்காலத்தை போல வெறும் கொள்ளையடிக்கவோ அல்லது கூரையாடுவதற்கோ அல்ல, ஆனால் அங்குள்ளவர்களுக்கு ஊதியம் செய்வதற்கோ அல்ல, தங்களது வர்த்தகத்தை பாதுகாத்துக் கொள்ளவே ஆகும். இந்த வகை போரில் கிரேட் பிரிட்டன் மிகவும் வெற்றி நடை போடுகிறது. இதன் பலனாக அதனுடைய செல்வம் ஏராளமாக பெருகி அதனை அருகிலும் வெளிநாடுகளிலும் முதலீடு செய்கிறது. தேவைக்கு மிஞ்சிய சரக்குகள் விநியோகத்தில் இதுவே முதலிடம் வகிக்கிறது. முதலில் வெளிநாட்டு சந்தைக்கு தேடியது பருத்தி மற்றும் இரும்பு ஆலைகளில் ஐரோப்பாவுக்கு வெளியே உள்ள நாடுகளில் கீழ்கண்ட நாட்களாகவே இந்த நிலைமை இருக்கிறது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் 1885 ஆண்டின் உள்நாட்டு போரை தொடர்ந்த இயந்திரங்களை குறித்த விழிப்புணர்வானது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் வியாபாரத்தின் மையப்பகுதியாய் அனைவரது கவனத்தை கவர்ந்த இடமாக இந்த தேசத்தை மாற்றிவிட்டது.
இயந்திரங்களை குறித்த விழிப்புணர்வானது எல்லா நாகரிக வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கும் பரவி அதன் மூலம் வெளிநாடுகளின் தேவைகளையும் கூட பார்க்கும்படி இவர்களது கவனம் திருப்பப்பட்டது. இதைத்தான் திரு சாம்பர்லின் வெளிநாட்டு போட்டி என்று குறிப்பிடுகிறார். எல்லா வெளிநாட்டு அரசியல்வாதிகளும் இவர் குறிப்பிட்டு கூறுவதை கூர்ந்து கவனிக்கின்றனர். அதாவது உலக சந்தைகளானது விரைவில் பொருட்களால் நிரப்பப்படுகின்றன. இயந்திரங்களும் நாகரீக வளர்ச்சியும் படுவேகமாய் முன்னேறி வெளிநாட்டு சந்தைகளுக்கு இனிமேல் இடமில்லை என்று கூறும் காலம் வரப்போகிறது. அது மட்டுமன்றி அறிவுபூர்வமாய் அவர் கூறுவது என்னவெனில், தீமைகள் பாதாளத்தை போல் தற்போது பயங்கரமாய் இருக்கின்றன. இதைவிட படுமோசமான பின்விளைவுகளை சந்திக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்கிறார். 1896 பிரிட்டிஷ் பேரரசரின் தேச பிரதிநிதியாக திரு சாம்பர்லின் அவர்கள் பிரிட்டிஷ் குடியேற்ற நாடுகளின் பிரதிநிதி கூட்டத்தை கூட்டினார். தொழில் போட்டியை குறித்து கூறி பேச ஒருவருக்கொருவர் பிறரது கருத்துக்களை பெரிதும் மதித்து கலந்துரையாட ஆயிரக்கணக்கான மைல்கள் பிரயாணித்து பிரதிநிதிகள் வந்திருந்தனர். இதுவரை இல்லாத அளவிற்கு பிரிட்டன் நாடானது தனது நாட்டு ஜனங்களின் தேவைக்கும் நேரான சரக்குகளை தொழிற்சாலைகளில் உருவாக்கி வருவதையும் இதனிமித்தம் இந்த அதிகப்படியான உற்பத்தியை விற்க வெளிநாடுகளின் சந்தைகளை தேடி போக வேண்டி இருப்பதையும் தானே தடையற்ற வர்த்தகத்துக்காக வாதித்துக் கொண்டிருப்பதால் அதற்கு ஏற்ற வகையில் எந்தவித கட்டாயமும் இன்றி தனது வர்த்தக கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் தனது குடியரசு நாடுகளை வைத்திருக்கிறது. மேலும் அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான் ஆகிய நாடுகளின் போட்டியிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையிலான ஒரு விலை நிர்ணய பட்டியலை ஏற்படுத்தி தன்னையும் குடியரசு நாடுகளையும் சுற்றி ஒரு வேலியை எழுப்பிக் கொள்ளும் எண்ணத்தோடு கிரேட் பிரிட்டனில் இந்த பேரவை கூடியது. ஆப்பிரிக்காவில் வெற்றி கண்ட போது பிரான்ஸ், இத்தாலி, கிரேட் பிரிட்டன் இதைத்தான் கருதின. அதாவது வர்த்தக போட்டியானது மிகவும் கடுமையாக இருப்பதையும் இது இன்னும் அதிகமாவது மட்டுமன்றி தவிர்க்க முடியாத நிலைமைக்கு மாறக்கூடும் என்றும், ஆகவே அவர்கள் சில சந்தைகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்தனர். கீழ்கண்ட பத்திரிகை செய்தி இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. 1896 ஜூன் 9 வாஷிங்டனில் பென்சில்வேனியா மாநிலத்தை விட பெரியதும் மிகவும் மண்வளம் நிறைந்ததுமான ஜலான் நாட்டின் முக்கிய நகரமான திம்புக்டோ என்ற இடத்தை பிரான்ஸ் கைப்பற்றியதை குறித்த அரசாங்க அறிக்கை வெளிவந்தது. அந்த அறிக்கையின் தொடக்கத்தில் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் குடியேற்ற பகுதிகளை தீவிரமாய் பெருக்குவதனால் ஆப்பிரிக்காவுடன் அமெரிக்கா கொண்டுள்ள வர்த்தகத்தின் ஆபத்தை குறித்து உள்நாட்டுத்துறைக்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு அறிக்கையை கோரிடகரில் அமெரிக்க நாட்டின் அரசாங்க பிரதிநிதி ட்ரைக்லாண்ட் என்பவர் கூறினார். பிரெஞ்சு குடியேற்ற பிரதேசங்களின் சந்தையில் மேலும் மேலும் பாதகத்தை விளைவிக்கக்கூடிய விதத்தில் வெளிநாட்டு சரக்குகளுக்கு எதிரான 7% வரியை பிரான்ஸ் எப்படி சர்வாதிகாரத்துடன் விதிக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார். இது நிமித்தமாக அந்த பகுதிகளில் ஏற்கனவே நல்ல வியாபார லாபத்தை அனுபவித்து வந்த அமெரிக்க நாட்டின் வர்த்தகம் நசுக்கப்படுவதை விவரித்தார். பாதுகாப்பான விலைப்பட்டியலை நிர்ணயித்துக் கொள்வதன் மூலம் நம்மிடமிருந்து ஆப்பிரிக்க கண்டம் முழுவதுமே உண்மையில் ஒரு பாதுகாப்பு அரணை நிர்மாணித்துக் கொள்ளும் முயற்சி தற்போது துவங்கிவிட்டது. இப்படியாய் ஒரு தேசம் நல்ல முயற்சியுடன் இதை தற்போது செயல்படுத்துமாயின் மற்ற நாடுகளில் தங்களுக்கு உண்டானவைகளை சமன்படுத்திக் கொள்ளும் வகையில் குறித்த காலத்தில் காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று கூறுகிறார். உண்மையில் சமூகத்தின் பூமியின் மீது வரப்போகும் காரியங்களை குறித்து எதிர்பார்த்து ஜனங்களின் இருதயமானது பயத்தினால் சோர்ந்து போகிறது. வரப்போகின்றதாய் அவர்கள் காணுகிறதை எதிர்நோக்க அவர்கள் இன்னும் மேலான வழிகளில் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரிட்டிஷ், இத்தாலி மற்றும் பிரெஞ்சு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதற்காகவே, எனவே ஏற்கனவே முன்கூறிய பொதுவானதொரு தொழில் போர் நடப்பதாகவோ, உலகத்தின் பிற பேரரசுகளும் பிரிட்டிஷ் அரசும் விரிவாக்கம் செய்வதாகவோ யாரும் நினைத்துவிடக் கூடாது. நிச்சயமாய் அப்படி அல்ல. தொழிலாளிகளின் காரியம் ஒரு தற்செயலானது. அது முக்கியமாய் பிரிட்டிஷ் முதலாளிகள் தங்கள் லாபங்களை குவிக்கவும் கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை ஏற்கவும் யாக்கோபு 5 அதிகாரம் 3 புது இடங்களை தேடுகின்றனர்.
இதனைத் தொடர்ந்து வரும் ஜெர்மனியின் சமுதாய தொழிற்போர் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 489 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.